மாப்பிளை உங்க அப்பா சமாதிக்கு பால் மட்டும் ஊத்தின போறாரு, அந்த பாண்டியனுடைய ரத்தத்தை ஊத்தணும், அப்பதான் உங்க அப்பா ஆத்மா சாந்தி அடையும். பாண்டிய வெளியே வரணும்னா உங்க அம்மா சமாதிய பழி வாங்கணும். என்னத்த உங்க அண்ணன் ஜெயில தப்பிச்சுட்டாராமா? மணி அவரை கொண்டாம விடுவாட்டின்னு துப்பாத்தோடு போறாமா? ஐயா நானேதான். என் தாயோட சமாதிக்கு வெடி வச்ச ஒண்ணு வெட்டி புதைக்காம விட மாட்டேன். எங்க அப்பாவுக்கு சமாதி கட்டினவங்க நானும் சும்மா வர மாட்டேன். எனக்கே மோதி பாக்கிறேன். சுடுக்கிட்டு விட மாட்டேன். மீனா நகரு. என் பூவும் பொட்டும் அழிஞ்சு போயிருந்தேங்கிறதுக்காக தடுக்கல. உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கற நீங்க உணர்ச்சிகளுக்கு அடிமையாட கூடாதுன்னு தடுக்கிறேன். வாழ்க்கையில எந்த தவறும் செய்யாதே அண்ணன், கொலக்காரங்கிற பட்டத்தை நிரந்தரமா சுமக்க கூடாதுன்னு தான் தடுக்கிறேன். அது தப்புண்ணா, நீங்க சுடுங்க அண்ணன், சுடுங்க. உனக்கு பூ போட்டு சாதாரணமா இருக்கலாம், ஆனா அந்த பூவையும் பொட்டையும் உனக்கு தரணும்னு கட்டின புருஷனே ஒத்துக்கிட்டு வந்தாலே தாய், அவங்களோட பொட்டாளிச்ச உங்க அண்ணன் சும்மா விட மாட்டேன். நீங்க ஆத்திரப்படுற அத்தனை இல்லை. என்ன உங்க அப்பாவுக்கு சொன்னது இவர் இல்ல, என்ன உங்க தாய் மாமன். என்ன சொல்றீங்க கான்ஸ்டபிள்? இவன் யார் தெரியல? எங்க பண்ணையாள். டேய் உண்மையை சொல்லு. பெரிய ஐயா உங்க மாமா கொலை பண்ணிட்டு அந்த பழி ஐயா மேல போட்டாரு. அதுக்கு போய் சாத்தி சொன்னதான் குடும்பத்தையே கொடுத்துருவாரு. பயமுத்துறாங்க, உயிருக்கு பயந்துதான் இவன் போய் சாட்சி சொல்லியிருக்கான். நீங்க நாமக்கார நாயுடு, போஸ்ட்மேனா வேஷம் போட்ட போலீஸ் ஆபீசர் சாமர்த்தியமா உங்க அப்பாவை கொலை செஞ்ச பழிய இவர் பேர்ல போட்டாங்க. உங்களை தூண்டி விட்டு இவர் தாயார் சமாதிக்கு வெடிவைக்க செஞ்சாங்க. அவங்களுக்கு சாதகமா உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சாங்க. என்ன மன்னிச்சிருங்க, உன் மேல தப்பே இல்லப்பா. நாம ரெண்டு பேருமே தாய் மேல பாசம் உள்ளவங்க, அதனாலதான் என்ன செய்யறோங்கிறதே தெரியாம செஞ்சிட்டோம். நம்ம ரெண்டு பேருடைய குடும்பத்தையும் பிரிச்சா இந்த ஊரையே கொள்ளையடிக்கலாம் நினைச்சாருங்க பாரு. அவனுக்கு முதல்ல சாமணி அடிப்போம். தொட்டோடு இருந்தவங்க எந்த கோலத்துக்கு ஆளாக்குனானே அவனை. என்ன மாமலை அப்படி பாக்குறீங்க? எங்க மாமலை கொன்னவனோட ரத்தத்தோட வந்து நிப்பீங்க பார்த்த பெருங்கையோட நிக்கிறீங்களே மாப்பிள்ள, என்ன அப்படி பாக்குறீங்க? மணிகாரு கோபப்படக்கூடுது.
ஆத்திரம் அறிவுக்கு சத்ரு. அம்மா கரு வீடு குருக்கு மூட்ல லேது, லோபலுக்கு அழிச்சு போங்க. வெள்ளண்டி வெள்ளண்டி இப்படி மாறிட்டானே. அவருக்கு எவரை சூசினாலும் பாண்டியன் போல தெலுசு போல் இருக்கு. பிச்சி வாடு, அவர் கையில எந்துக்கும் கழுத்து கொடுத்தாரு. என் தலையெழுத்து நல்ல நேரத்துல நீ வந்து காப்பாத்தின. அவரு ரொம்ப ஹீட்ல இருக்காரு. அவருக்கு இத்த வேசி அட்ல சேசி கூச்சையண்டி. என்ன எப்படி படிக்கிறீங்க? பீட்ரஸ் காட்டு சரக்கு சீம. மாமா, ஆயிரம் இருந்தாலும் லட்சம் இருந்தாலும் நீங்க என் தாய்மாமன். உங்க முன்னாடி குடுக்கறது தப்பு தப்பு தப்பு. அதனால நான் அந்த பக்கமா போய் குடிக்கிறேன். சாப்பிடுங்க. அட அட அட, மாமனுக்கு முன்னாடி மருமக என்ன மரியாதை? ஒரு வாடி உனக்கு எப்படி ஒரு மணி நேரம் ஆகும்? என்ன மரியாதை குறையுதுன்னா புல்லு. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் தலையில நிக்கிறீங்களே. நாங்க தலையிலதான் நிக்கிறோம். கிக்கு இறங்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். பாண்டிய நேரா வரணும்னா ஒரே வழி, பாண்டியன் தங்கச்சி மீனா மேல உயிரே வச்சிருக்கான். அதனால அவளை இழுத்து கொண்டு வந்து நாலு முடி மிதிச்சு பாண்டிய நேரா வந்துருவாரு. நம்ம கல்யாணம் இந்த ஊரு கண்ணுக்கு நாம ரெண்டு பேரும் எளியும் புடைய மாதிரி. புரியுதா? என்ன பாரு, உன்னை அடிச்சா உங்க அண்ணன் வந்துருவாருங்கிற கற்பனையில என் மாமன் எனக்கு தண்ணி போட்டு விட்டுருக்காரு. தண்ணிய தெளிச்சுட்டு வந்திருக்கே. இந்த நடிப்ப அங்க வந்து அப்படியே கட்டுவா. போன மனுஷன் இல்லைங்க, போய் பாத்து விட்டுமா. ஐயோ, வாடி வாடி. தாவும் கிளியே தக்காளி பழமே தாப்பாள போட்டு சாத்தட்டுமா. சாட்டையை எடுத்து வேட்டைய நடத்தி சங்கதி எல்லாம் காட்டட்டுமா. கை நீட்டி அடிப்பேன் தேவிய, நான் கல்யாணம் முடிச்ச பாவிய. அடிக்கு ராடியில மேளங்கொட்டும், நான் சாட்டையை எடுத்தா மின்னல் வெட்டும். Thank you.
அத்த பெண்ணே கிள்ளட்டுமா என் வித்தையெல்லாம் சொல்லட்டுமா அத்த பெண்ணே கிள்ளட்டுமா என் வித்தையெல்லாம் சொல்லட்டுமா இப்போது நீயும் தூரம் இல்லை